ஹாய், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் கோல். இன்றைக்கி நம்ம ரவா வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி அதில் மசாலா, பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதை நடுவில் குறுக்காலை வெட்டி நான் தாளிச்சிருக்கேன். அப்புறம் மூணு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஒன்று தான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரவா கிச்சடிக்கு நம்ம தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம காய் சேர்த்துக்கலாம். கேரட்டும் பட்டாணியும் வச்சுருக்கேன். இங்கே கேரட், பீன்ஸ், பட்டாணி இது மூணு கூட சேர்த்து நீங்கள் கிச்சடி செய்யலாம். இப்போ எங்கிட்ட கேரட்டும் பட்டாணியும் இருக்கிறதால அதை போட்டு நான் நல்லா வதக்கி அதுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா வதங்கட்டும். இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு காய்கறி எல்லாம் வந்து வெந்த அப்புறம் இதில் நம்ம 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு இப்போது இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்த அப்புறம் நம்ம 1 கப் ரவையை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கெட்டியாகாமல் கிளறி விட்டுக்கலாம். இது கிளறும்போதே வெந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் வெந்திருக்காது ரவை. இப்போது நம்ம அதை ஒரு 3 to 4 minutes மூடி போட்டு மூடி வைக்கணும். இந்த ரவையை நல்லா கிளறிட்டு 3 to 4 minutes மூடி போட்டு மூடி வச்சோன்னா அப்போ தான் இது நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், அருமையான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி தான் சைடிஷ். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் டு மாம்ஸ் கிச்சன் கோல்ட்.